ஹே ஆல், வெல்கம் டு மாம்ஸ் மீடியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதை கேப்சர் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நான் என்னோட வெயிட் செக் பண்ண போகிறேன். 63.8 kgs காட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நானும் பாப்பாவும் குளித்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டோம். அண்ட் பேபி இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி மூடில் இருக்கான், டிவி பார்த்துட்டே விளையாடிட்டு இருக்கான். பேபியோட பிரேக்ஃபாஸ்ட்க்கு மட்டன் சூப் அண்ட் தோசையை வச்சுருக்கேன். தோசையை நல்லா பிச்சு பிச்சு போட்டிருக்கேன். என்னோட வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு சப்ஜா சீட்ஸ் வாட்டர் தான் குடிக்க போகிறேன். அண்ட் இன்றைக்கி என்னோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஆப்பிள். அண்ட் ஆப்பிள் சாப்பிட்டு முடித்து க்ரீன் டீ குடிக்க போகிறேன். திடீர்னு பேபி ரொம்ப இரிட்டேஷன் காட்ட ஆரம்பிச்சிட்டா, அழுந்துட்டே இருந்தா, தூக்கம் வந்துருச்சு போல். ஸோ தூங்க வைக்க போகிறேன் இப்போ நான். அண்ட் இப்போது டொமேட்டோ ஆனியன் சட்னி ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆயிலை ஹீட் பண்ணி கடுகு, கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இப்போது வந்து டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட், சில்லி பவுடர் அண்ட் கொஞ்சோண்டு புளி இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. என்னோடய ஹஸ்பண்ட்காக முட்டை தோசை தான் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் என்னோடய ஹஸ்பண்டோட பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு, முட்டை தோசை வித் டொமேட்டோ ஆனியன் சட்னி. மின்வாயில் பேபி எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சு அவள் பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தான். நெக்ஸ்ட் என்னோட லன்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பீட்ரூட் பொரியல் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஆயிலில் கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம், உளுத்தப்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். இப்போ துருவி வச்ச பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது ஆயிலே நல்லா குக் ஆகிடும், எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ண தேவையில்ல. அவ்வளோதான், பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அண்ட் இதுதான் ஃப்ரோசன் சப்பாத்தி. இப்படி ஹார்டாக தான் இருக்கும். 2 மினிட்ஸ் விட்டு சூடு பண்ணி எடுத்தால் சப்பாத்தி ரெடி ஆகிடும். ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்படி ஃப்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது. இதுதான் என்னோடய லன்ச் இன்றைக்கு, 2 சப்பாத்தி அண்ட் பீட்ரூட் பொரியல். என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஒயிட் ரைஸ் அண்ட் சிக்கன் கொடுமை பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி நான் தனியாக போடுறேன். அண்ட் சாப்பிட்டு முடித்து க்ரீன் டீ குடிக்க போகிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி பேபி ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கா, அதனால நான் கிரைப் வாட்டர் கொடுத்துட்டு லன்ச் கொடுக்க போகிறேன். பேபி சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டா இப்போ ஒரு ஆக்டிவிட்டி தரப்போகிறேன். ரியலாக குக் பண்ண போகிறேன் இன்றைக்கவை. ஸோ எக் ஆம்லெட் தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறான்னு நம்ம பார்க்கலாம். வெரி குட். ஓப்பன். இப்போ இன்னொன்று ஓப்பன் ஓப்பன் கீழே கொட்டு, கீழே கொட்டு. வெரி குட். அவ்வளோதான், ஆனியன் சொல்லு. இப்போ அது ஜூமில் ஆனியன் சொல்லு. நெக்ஸ்ட் வந்து chilli சொல்லு. chilli and சொல்லு. அப்ப பத் salt சொல்லு. அப்ப பாரு
Very good. Okay, so okay. பேபி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப இன்வால்வ்டாக குக் பண்ணிட்டு இருந்தா. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பொசிஷனில் படுத்துட்டு குக் பண்ணிட்டு இருந்தா. ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா இந்த மாதிரி விளையாட்டை. பத்தி எல்லாருக்கும் ஹாய் பண்ணு. அங்க ஹாய் ஆம்லேட் சொல்லு. ஐ அம் குக்கிங் ஆம்லேட். குக்கிங் ஆம்லேட். வெரி குட். இங்க எல்லாருக்கும் ஜானி ஜானி சொல்லிடு. ஜானி. எஸ் பாப்பா. நான் பாப்பா. நோ பாப்பா. ஓகே. ஆ இரு இரு பண்ணு. கொஞ்சம் வேகட்டும். ஓகே. கொஞ்ச நேரம் வேகட்டும். ஓகே. ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பிடுறியா? ஃபுல்லா காலி பண்ணிருக்கியா? ஆனியன்ஸ் ஆனியன்ஸ் இருக்கு, அதனால அவளுக்கு அது பிடிக்கல. நைட் நான் பாப்பா செஞ்ச ஆம்லெட் தான் சாப்பிட்டேன். அண்ட் பாப்பாவுக்கு சிக்கன் தான் ஸ்நாக்ஸு. சாப்பிட்டு முடிச்சு க்ரீன் டீ குடிக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான், பேபி வந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும்னு நிறைய வீடியோஸ் போட. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். சி யூ ஆல் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பாய், டேக் கேர்.